ஏனா எதுக்காக வந்து தெரியுமா எது இல்லினா எது சிறப்பு எது இல்லினா எது சிறக்காது அப்படிங்கற ஒரு காரணம் மாடிலாம் வாழ்வும் மதியிலாம் வாழ்வும் நல்ல நாடிலாம் நடத்தும் சொல்வோர்மையும் கூடு குறவிலா வித்தையும் குறவிலா பெண்ணும் விருந்திலா வேண்டும் இல்லன்னா அப்ப எது இல்லைனா அது சிறப்பு சேராது அப்படிங்கறது ரெண்டு சேர்ந்தாலே பெருமை அப்படிங்கறத மாடிலாம் வாழ்வும் மதியிலாம் வாழ்வும் அதனால சாமி சங்கரன் இல்ல வான தாமரை இல்ல பொய்கை மந்திரி இல்ல வேந்தன் மதகரி இல்ல சேனை சுந்தர புலவர் இல்ல தொல்சபை சுதரை வாழ்வு தந்திகள் இல்ல வினை தனம் இல்ல மங்கை போலா அப்படின் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருந்தாதான் அதுக்கு சிறப்பு இருவர் சேர்ந்தாலும் சிறப்பு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் சுவாமி வள்ளி நாயகம் நீங்க கொஞ்சம் பொறுக்கணும் ஏன் பொறுமை காட்டுறதா பொறுக்கணும் நீங்க அதை கொண்டு வேற மாதிரி செஞ்சீங்க நல்லா கவனிக்கிறீங்களா வாதி பிரதிவாதி வாதி பிரதிவாதி நீங்க வாதியா இருக்கறப்போ நீங்க பிரதிவாதியா இருப்பீங்க நான் வாதியா இருக்கறப்போ நான் பிரதிவாதியா இருப்பேன் முதல்ல நீங்க வாதியா இருக்கீங்க ஆமா பிரதிவாதி என்ன செஞ்சீங்க கவனிக்கிறேன் கவனிக்கிறேன் அப்ப நான் வாதியா இருக்கறேன் நீங்க பிரதிவாதி என்ன செய்யணும் கவனிக்கணும் கவனிக்கணும் நீங்க பேசறப்ப நான் எவ்வளவு பொறுமையா கவனிச்சேன் ஏன் உள்வாங்கி கட்ட மற்ற பேச்சு பேச முடியும் அதுவும் நான் பேசறப்ப நீங்க கவனிக்கணும் அப்பதான் மற்ற விஷயத்தை பேச முடியும் நான் ஏன் தப்பா பேசுறேனா தப்பா பேசுறேனா நீங்க கோபப்படுறீங்க தப்பா சரியோ பேசறப்ப மட்டும் நான் பேசுறேன் தேவை இல்லாம இடையில வந்தா என்ன அர்த்தம் தெரியுமா இரவர் சேர்ந்தா சிறப்பு நீங்க சொன்னீங்க அதே மாதிரி நான் இரவர் சேர்ந்தா சிறப்பு நானே சொல்லிருக்கேன் ஏன் பேச்சு என்ன முடியலையே ஏன் பேச்சு முடியறதுக்கு முதல்ல நீங்க போய் முடிப்ப நான் பேசறப்ப நீ கூட பேச கூடாதுன்னு சொல்றேன் நான் கூட பேசறேன் நீ பேசறப்ப நான் கூட பேசறேனா பேச மாட்டேன் ஏன் நான் அறிவாளி நீ அடி முட்டாள் அடியில முட்டி போறா அடிங்க நீ தப்பா இருக்க கூடாது அதுக்கு தான் வாதி பிரதிவாதி நல்லா கவனிக்கிறங்க வள்ளி நாயகம் நான் சொன்ன விஷயத்துக்கு நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஒட்டுமே இருக்கலாம் ஆனா பேசும் நேரம் நீ ஒட்டுமே கிடையாது பாத்தீங்களா நான் தப்பா பேசறேனா நான் ஒரு தப்பா ஒண்ணு பேச முடியாது நீங்க அதுக்கு கோபப்படுறீங்கன்னு கேக்குறேன் நான் தெரியாம சரி சரி உனக்கு பிடிச்சிருச்சுமா சரி என்ன வாழ்க்கை வந்திருக்கேன் நான் காவலுக்கு வந்திருக்கேன் நீங்க என்ன வாழ்க்கை வந்திருக்கீங்க நான் சொல்லி முடிச்சு நான் விவரம் கேட்டு போது அப்ப நீங்க இப்ப நீ என்ன வாழ்க்கை சாமி இரே சாமி நீங்க வந்து நீங்க கேட்டீங்க ஆமா நான் காவலுக்கு வந்திருக்கேன் அதுக்கு வந்திருக்கீங்க நான் என்ன பேசி முடிக்க போறேன் கவனி மாமா அத நான் பதில் சொல்லிட்டேன் சாமி அடுத்து நான் கேக்குறேன் நான் கலகம் பண்ண வந்திருக்கேன் நான் காவல் செய்ய வந்திருக்கேன் யாருக்காக காவல் வந்தேன் எம்பெருமான் நம்பெருமானுக்காக தொண்டு செய்வதற்கு வந்திருக்கேன் சாமி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஆமா மறுபடி என்ன பேசுறது நான் கேட்கட்டது கூட பேசுமா நான் சொல்லிட்டேன் சாமி நீங்க சொல்லுங்க சாமி யாருக்காக தொண்டு வந்திருக்கீங்க முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு வந்திருக்கேன் கலகமே உலகம் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பமாக இருந்தா துன்பமாக இருந்தா என்ன தெரியாம போயிடும் துன்பமாக இருந்தா இன்பமா என்ன தெரியாம இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கை இருக்கு எதுக்காக பொதுவான தொண்டு யார் உங்களுக்கு செய்து பொதுவான தொண்டு எனக்கு பொதுவான தொண்டு தொண்டனை பேர் இருக்கு தன்னனும் கருதாது பிறந்தனும் கருதுவோம் என்ற பொருள் இருக்கிறது நான் செய்ய வந்திருக்கேன் தொண்டு நீ என்ன வந்திருக்க நான் தான் தொண்டு செய்ய வந்திருக்கேன் ஆமா நேரம்டா ஏன் நான் தொண்டு செய்ய வந்தா தொண்டு ஒண்ணு வந்திருக்காங்க தொண்டுனால உனக்கு என்ன தெரியுமா முதல்ல ஏன் சாமி உங்க அப்பாவுக்கு இல்லாத தொண்டு உங்க அம்மாவுக்கு இல்லாத அக்கறை இல்லாத தொண்டு உடம்பறாத சகோதரி ஏழைக்கு இல்லாத தொண்டு பொது போனா என்ன அண்ணே அப்பா அதானே அவங்களுக்கு இல்லாத தொண்டு நாட்டு மக்கள் இல்லாத தொண்டு மன்னருக்கு இல்லாத தொண்டு முதலுக்கு வந்துருச்சா ரொம்ப தொண்டு முளைச்சு மூணாவது பெரியல நேற்று பேங்க வழங்கி எப்ப முளைச்சு சிறிய நீ என்ன தொண்டு ஒண்ணு தொண்டு என்ன தெரியுமா தொண்டுல உடனே உங்க வீட்டு சாமியில ஓடி வந்து அம்மா நீ தொண்டு ஓடிக்கிறது அது என்ன செய்வா தெரியுமா பெரிய சோதனை வேதனை கொடுங்க முதல்ல சோதனை கொடுங்க அதுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுப்பேன் கடவுள் அதுக்கப்புறம் தான் சாதனையாளனாக மாற்றுமா அதுக்கு அதுதான் தொண்டு உணவு சமைத்து ஓன் தொண்டை பத்தி பேசினா அப்ப பெரிய தொழில் பொதுவான தொண்டு நான் உடைய தொண்டை பத்தி என்ன யாரு கூறிய பிடிச்சிட்டு என்ன இருக்கு சமைச்சு கணவன் கொண்டு வந்த கணினி சிவமணி உணவு வந்து சிவமானுக்கு கொடுத்துட்டாங்க ஒரே காரணத்துக்காக கணவன் மறுபடியும் வந்து மாங்கனி கேட்க முடியும் இல்லை உடனே என்ன செய்யா சிவனிடத்திலே வாங்கினால் கணினி வாங்கி நான் சிவனை பெற்றேன் என்று சொன்னேன் அம்மா நீ தெய்வ பிரதி ஆவாள் உன்னோடு நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன் போய் நேர பாண்டிய நாள் கூட கோப
திருமணம் வச்சார். ஆனா அந்த பெண்மணியா கணவருக்கு கிடைக்காத உடம்பு யாருக்குமே கிடைக்கக்கூடாது. உடம்பை சிதைத்துக் கொண்டா தலைகையாக நடந்தா சிவபெருமானை பார்த்து அம்மையே என்று அழைத்தாரே காரைக்கால் அம்மையார். அவ செஞ்சா தொண்டு, நீ என்ன பண்ணா தொண்டு பண்ணிட்டி. கொல்ல வந்த பகைவன் போலீசியனிடம் அணிந்திருக்கிறான் என்று தெரிந்தும் கூட அவனை கொல்லாமல் தன் எதிரே காப்பாற்ற துணிந்தாரே மெய்ப்புற நாயனார் என்று சொல்லக்கூடிய அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு. நீ என்ன பெரிய தொண்டு செஞ்சிருக்கீங்க? இதுல புதனல தொண்டன் வேற உங்களுக்கு பேரு ஆதிபராசக்தி அவன் செய்தால் தொண்டு. நீ என்ன பொல்லாத தொண்டு பண்ணிட்டேன் தொண்டு. தன்னுடைய எதிரி திருநீர் பட்டை அணிந்திருக்கிறான் என்று அறிந்து அவனை கொல்லாமல் தன்னுயிரையே மாய்த்துக் கொண்டாரே ஏனாதிநாதர். அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு, நீங்க என்ன பெரிய தொண்டு செஞ்சிருக்கீங்க? இதுல புதனல தொண்டன் வேற பேர் உங்களுக்கு. மைக்கிட்டு மண்டே பிறந்துவேன் புதனல தொண்டன் வேற என்ன. இவன் உடம்புல எந்த பாடம் பாடாலும் கூட அந்த ஊருக்கு வந்து ஒரு மனிதன் வாழ்ந்துவிடலாம். கண்மணால் வாழ முடியுமா? சிவபெருமானுக்காக கண்ணையே கொடுத்தானே திண்ணப்பன் என்று சொல்லக்கூடியவன் கண்ணை கொடுத்தனா கண்ணப்ப நாயனாராய அவன் செய்தால் தொண்டு. நீ என்ன பண்ண தொண்டு பண்ணிட்டி? சாய்ந்த லிங்கத்தை தன் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்து தன் மனைவியின் தாலியை வித்து சிவ பூஜை செய்தாரே குங்குவி நாயனார். அவன் செய்தால் மிகப்பெரிய தொண்டு, நீங்க என்ன பெரிய தொண்டு செஞ்சிருக்கீங்க? பொதுநல தொண்டு பேர் உங்களுக்கு. இந்த காலத்துல தத்து கூட பிள்ளை விட மாட்டாங்க. ஆனா சிவமுனிவனாக இருந்த சிவனுக்கு தனது பெற்ற பிள்ளையை தாய் பிடித்துக் கொள்ள தந்தை கழுத்தை அறுக்க இருவர் கண்ணிலும் கண்ணீர் விடக்கூடாது என்று கேட்ட ஒரே காரணத்துக்காக கண்ணீர் விடாமல் தனது குழந்தைகளை வெட்டி சமைத்து சிவமுனிவனுக்கு கொடுத்தானே பரம் சோதிய சிறு தொண்ட நாயனார். அவன் செய்தான் தொண்டு. நீ என்ன பண்ண தொண்டு பண்ண வந்துட்டி? தேவாரம் என்ற பாடலை பாடி உலகம் எல்லாம் சிறப்பித்து சிவனர் உள்ளே எல்லார் மக்கள் முன்னிடத்தில் கண்முன் காட்டினாரே திருநாவுக்கரசர் நாயனார். அவன் செய்தால் மிகப்பெரிய தொண்டு, நீங்க என்ன பெரிய தொண்டு செஞ்சிருக்கீங்க? பொதுநல தொண்டன்னு பேர் உங்களுக்கு. பாதி பண்ண மீதி பணத்தை வச்சு கோயில் கட்டின கும்பாபிஷேகம் வச்சான் தெய்வ அருள் பெற்றான் அப்படிப்பட்டவனை சோதனை செய்து வேதனை செய்து சாதனையாளனாக மாற்றினாரே மூர்க்க நாயனார். அவன் என்ன தொண்டு? நீ என்ன தொண்டு பண்ண சஞ்சீவ சுவாமி நாயனார் கண்ணு தெரியாது கண்ணே தெரியாம இருந்தாலும் கூட
மக்களுடைய சமூக நலன் கருதி குடிமக்களுக்காக குளம் வெட்டி மக்களுக்கு எல்லாம் தண்ணீர் கொடுத்தாரே சிவபெருமானாலே கண்ணை பெற்றாரே தண்ணீர்கள் நாயனார் அவர் செஞ்சார் பிரிய தொண்டு நீங்க பிரிய தொண்டு செஞ்சிருக்கீங்க சிவமூச்சி கழித்திருந்த பூவை அவமதித்த காரணத்தினால யாருடைய கழுத்தை வெட்டினார் வந்தவன் சிவபெருமான் என்று தெரிந்து தன் கழுத்தையே வெட்ட போனால் இருபத்தி நாலு அவங்க என்ன தொண்டு நீ என்ன தொண்டு வைக்க எத்தனை பேர் தொண்டு செஞ்சிருக்காங்க தெரியுமா उन्नी போட்டிக்கு போட்டி பேசாம இந்த வீடியோல பேச மாட்டேன் வீடியோல வர மாட்டேன் உங்க அண்ணே விட்டு நீ போட்டிக்கு வந்தீனா உங்க அண்ணே விட்டு வேட்டி அவந்தால வர மாட்டேன் நான் அவசகுணமா தருத்திரிய முடிச்சதுமா பாட்டை பாடுறப்ப சங்கரதாசருடைய இந்த நாடகத்தை நம்ம நடிக்கிறதுனாலதான் நம்மளுக்கு சோறு கிடைக்குது அதை போய் நிறுத்துக்கிறிய नूर आयर கேட்டீங்களா உங்களுக்கு இப்படி பேசினா தெரியாதா உங்க அம்மா வேறனமா உங்க அம்மா வேறனமா ஓம் வேறனமா அப்படி கேட்டது தெரியுமா கேட்டீங்களா மறுபடியும் கேட்டீங்களா இப்ப கேட்டி நீ என்ன ஒழுங்கா கேட்டீங்களா கேட்கல இப்ப கேட்டேனே உங்களுக்கு தெரியல கால் விழுங்கறியா கேட்டீங்களா சரி இப்ப நான் அதுக்கு என்ன சொல்லணும் பதில் சொல்லணும் என்ன சொல்லணும் பதில் சொல்லணும் ஆமா பதில் எதுக்கு சாமி சொல்வாங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்களா கேள்வி கேட்டா தான பதில் சொல்லணும் நீங்க விவரத்தை கேட்டு பதில் சொல்ல சொல்றீங்க उड़ கேட்டீங்களா ஓடிட்டா புரியுங்க கேட்டீங்களா ஓடிட்டீங்க அப்ப ஓடிச்சே ஏத்துறவே கேட்டீங்க இப்ப நான் என்ன சாமி சொல்றேன் நான் இப்ப கேள்வி கேட்டீங்க இப்ப நான் பதில் சொல்றேன் பதில் சொல்றேன் ஆமா பதில் எப்படி சொல்றேனா நீ மட்டும் இல்ல வாய் என்ன சொல்றேனா ஆமா இல்ல மூக்குல சொல்லாம அப்புறம் கடுப்பு கலப்பிட்டுமா மூக்குல உனக்கு கடுப்பு போறது உனக்கு உங்க அண்ணன் செஞ்சி தோழியை செஞ்சி வந்த எனக்கு வராத கடுப்பு தம்மா கொடுத்துருக்க பதில் எப்படி சொல்றேன்னு சொல்லுங்க சாமி பதில் எப்படி சொல்றோம் நீ மட்டும் இல்ல உன் குடும்பமே நல்ல வேறமான குடும்பம் அதனால நீ என்ன சொல்றா வேறமா பதில் சொல்லு சரி வேவரமா பதில் சொல்லணுமா வேவர எதுக்கு சொல்வாங்க என்ன நீ கிறுக்கியா நீ என்ன சாமி ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றதுலையா கேள்வி கேட்டா பதில் சொல்வாங்க வேவர எதுக்கு சொல்வாங்க கொஞ்சம் வேவரமா சொல்லணும் கேக்கினா வேவரமா சொல்லறா வேவர கேட்டா வேவரமா சொல்லணும் கேள்வி கேட்டு வேவரத்தை சொல்றீங்க இப்படி சொல்றா அவன் நேரடியா அவன் முடியாம ஏறாடில இருந்து தண்ணி சேர்ந்துச்சா போல இருக்கு அதான் அங்க இருந்து ஆகி வந்துருக்கு அப்பா நான் இல்ல கொஞ்சம் நேரமா ஊரே அனுப்பிரோ நீங்க கவலைப்படாதீங்க இல்ல இல்ல நீங்க உங்கள மட்டும் விட்டுட்டு வரவே நானே நல்லா கேளுங்க நான் கேள்வி கொஞ்சம் விவரமா கேக்குறேன் நீங்க பதில கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படியே இத நான் முன்னாடி தெளிவா சொல்லிடலாமே ஆமாமா கொஞ்சம் நேரமா கொட்டைக்கு பின்னாடி நின்னு பேசனே இது முன்னாடி வந்துருக்கேன் உங்களை பற்றி ஒரு சிலவர்கள் இப்ப நான் கேக்கலாமா கேளு சாமி
ஞானம் நிறை தாழ்ந்த சுவாமி நாடு மொழி நாடு எங்க இருக்கீங்க நான் எங்க நாட்டுல இருக்கேன் குறிஞ்சி இல்ல குறிஞ்சி இல்ல தொண்டை நாடு எந்த இடம் அத குறிஞ்சி இல்ல இப்ப எந்த வேவி மலை சாரல நிக்கிறேன் महाभारत कलियुग वर्ष।